அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா யூனிகார்ன் டேங்கு ஃபுல்லாக உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரஸ்ட்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான ரஸ்ட்டு. இப்போ இதுவே க்ளீன் பண்ணியது, க்ளீன் பண்ணிட்டு ஆசிட் ஓட்டு க்ளீன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அவ்வளோ ரஸ்ட்டு உள்ளே தெரியும். இப்போ இதெல்லாம் அடிச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மேலாம் பாருங்கள், உள்ளெல்லாம் ஆசிட் வாஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா, இந்த டேங்கை வந்து பக்காவாக ரெடி பண்ணுறதுக்காக நம்ம கண்டுபிடிச்ச ஒரு சொல்யூஷன் வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றி பெயிண்ட் பண்ண போகிறோம். உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி ஒரு லேயர் ஆகிட்டோன்னு வச்சுங்க, அது காலத்துக்கு இருக்கும். பெட்ரோல்லையும் உங்களுக்கு அந்த சொல்யூஷன் வந்து எதுவுமே இன்வால்வ் ஆகாது, சால்வ் ஆகாது, அது நல்லாயிருக்கும். அது ஒரு வீடியோவாக போடுறேன், பாருங்கள். நன்றி. இதை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச லிக்விடு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரி இருக்கும். பெயிண்ட்டு நினச்சிக்காதீங்க, பெயிண்ட் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லிக்விடு பார்த்தீங்கன்னா, ஹார்டாக இருக்கும் நல்லா. ஆனால் இதை அடிச்சுட்டு ஒரு நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மாட்டினீங்கன்னு வச்சுங்க டேங்க்கு, அடுத்த ஒரு 5-6 வருஷம் டேங்க்கு போகிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது. புது வண்டிக்கும் அது பண்ணலாம். பாருங்க நான் காட்டுற எப்படி இருக்குங்க. என்ன கலரில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை டேங்க்குக்கு ஏற்ற கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உள்ள என்ன கலர் வேணும், என்ன கலர் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள் தம்பி, இங்கே பாரு, அங்கே என்னடா பார்த்துட்ருக்க, காமெடி பண்ணுறதுல பெரிய ஆள்ற நீ. இப்போ வந்து இதுக்கு பிளாக் கலரில் அடிக்க போகிறோம், அதனால் பிளாக் ஊற்றிருக்கேன். நல்லா திக்காக இருக்கும். ஓகே. நண்பர்களே பாருங்க, இந்த லிக்விடை ஊற்றிட்டு இப்போ அடிக்க போகிறேன். மேலெல்லாம் கூட ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்கு. நல்லா ஹை ப்ரெஷரில் தான் வச்சு அடிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு டேங்குக்கு பெரிய டேங்காக இருந்தால் 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம், சார்ஜ் பண்ணுவோம் நாங்கள். இதே ஒரு சின்ன வண்டியாக இருந்தால் 1500-1200 அப்படி சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது யூஸ் பார்க்குறதுக்கு தான் சிம்பிள் மெத்தடாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் இது அடிச்சுட்டு அது காலத்துக்கு நல்லா உழைக்கும். இந்த டேங்கே வந்து உள்ளே இருக்க ரஸ்ட்டெல்லாம் கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிக்க வாய்ப்பே இல்லை. பெட்ரோலில் தண்ணி கலந்தாலும் சரி, எண்ணெய் கலந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது நான் இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி, இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஊற்றிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ml ஊற்றிருக்கேன். இது ஃபுல்லாகவே இன்னரில் ஃபுல்லாக டேங்க் உள்ள எல்லாத்துக்கும் சால்வ் எல்லாமே அடிச்சுட்டு நான் இந்த உள்ளே இருக்கிற பார்ட்ஸுக்கும் அடிச்சிருவேன். அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, நன்றி. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இடமா ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருந்தது. பக்காவாக நம்ம லிக்விட் இதுலேயே நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பெயிண்ட் கிடையாது இது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது அடிச்சுட்டு ஒரு நாள் நல்லா வெயிலில் வைக்கணும். அப்படி இல்லை 2 நாள் டைம் இருந்தால் 2 நாள் கூட வைக்கலாம் நல்லா. அப்போ தான் அதோடய ஹார்ட் அது நல்லா ஹார்ட் ஆகும். ஹார்ட் ஆகிடுச்சுன்னா நல்லா பெட்ரோலு எது போட்டாலும் அதோடய இது வந்து நல்லா இதாகும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிக்விடு இந்த மாதிரி ஐட்டம் அடிக்கும்போது சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். கண்ணுக்கு வந்து ஐ கிளாஸு, மூக்கு மாஸ்க்கு எல்லாம் மாட்டிட்டு தான் அடிக்கணும். நார்மலாக வந்து இதை அடிக்கிறேன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக நல்லது கிடையாது. இது எல்லாத்தையும் கடைபிடிங்க கொஞ்சம். சப்போஸ் யாருன்னா இது மாதிரி பண்ணோன்னா நம்மகிட்ட கூட எடுத்துகிட்டு வாங்க, நாங்களே பண்ணித்தரோம். ஓகேவா, போய் மாதிரி நிக்கிறீ.